தொடர்ந்து உயர்ந்து வரும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் தங்கள் வாழ்வாதாரம் முடங்கிவிட்டதாக தூத்துக்குடி மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் தூத்துக்குடியில் உப்பளத் தொழிலை அடுத்து முக்கிய வாழ்வாதாரமாக மீன்பிடி தொழிலே உள்ளது இந்நிலையில் சமீபத்திய பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் சுமார் ஐம்பது சதவீத மீனவர்கள் கடலுக்கு செல்வதில்லை நாள் ஒன்றுக்கு ஆயிரத்து நானூறு லிட்டர் டீசல் வரை பயன்படுத்தும் மீனவர்கள் தற்போது எரிபொருளுக்கு கூட தங்களால் சம்பாதிக்க முடியவில்லை என்று வேதனைப்படுகின்றனர் அரசு தரும் எரிபொருள் மானியமும் எல்லாருக்கும் கிடைப்பதில்லை என்பதால் தங்களது வாழ்வாதாரமே அதல பாதாளத்திற்கு சென்று விட்டதாக குமுறுகின்றனர் நாங்கள் ஒரு நாளைக்கு ஆறு பேரல் ஆயிரத்தி இரநூறு லிட்டர் டீசல் கடலுக்கு எடுத்துட்டு போவோம் எப்படியும் குறைஞ்சது ஒரு ஒரு லட்சம் ரூபா ஒன்றரை ஒன்று ஒன்று ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே டீசல் பிடிக்கிறோம் எங்களோட இது முழுக்க இன்றைக்கி டீசலுக்காகவே உழைக்க வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்குது இன்றைக்கி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் டீசலுக்கு உழைச்ச பிறகு தான் அதுக்கு பிறகு எங்களுக்குள்ள லாபமும் ஓனருக்குள்ள லாபத்தையும் இதில் அடைய வேண்டியது இருக்குது மத்திய அரசுகளும் இன்றைக்கி மாநில அரசும் போட்டிருக்க அந்த வரியை ஒட்டு மொத்தமாக குறைக்கணும் இந்த மீனவர்களுக்கு ஏற்கனவே மா மானிய விலையில் டீசல் வழங்கப்படுது அது ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் வழங்கப்படலை அந்த மானிய விலையும் அதிகப்படுத்தணும் எனவே பெட்ரோல் டீசல் மீதான வரிகளை குறைக்க வேண்டும் என மீனவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் தங்களுக்கு எரிபொருள் மானியத்தை உயர்த்தி வழங்கவும் வலியுறுத்தி உள்ளனர்